தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்று திருவருகை காலத்தின் முதல் வாரம், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. புனித பிரான்சிஸ் சவேரியார் மறைபணியாளர், இந்திய திருநாட்டின் பாதுகாவலர் பெருவிழா. இன்றைய நற்செய்தி வாசகம். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இரண்டாயிரத்தி 2021 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இறை இயேசுவில் அன்புக்குரிய
சகோதரிகளே, சகோதரர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருநாளை கொண்டாடுகிறது. புனித சவேரியார் கிபி 1506 ஸ்பெயின் நாட்டில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர்களுக்கு 5 பிள்ளைகள். இவர்தான் கடைசி பிள்ளை. உலகமே வியக்கும் அளவுக்கு மிகப்பெரிய பேராசிராக ஆக வேண்டும் என்பதுதான் இவருடைய லட்சியம், இவருடைய திட்டம். ஆனால் கடவுளுடைய திட்டம் இவருக்கு வேறாக இருந்தது. புனித இன்னாசியார் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 26 நாம் வாசிக்கின்ற மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறைவார்த்தையை மீண்டும் மீண்டும் புனித சவேரியாரை பார்க்கும்போதெல்லாம் சொல்வாராம். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்ற சொல்லாடலுக்கேற்ப புனித சவேரியார் மேற்கூறப்பட்ட இறைவார்த்தையால் தொடப்படுகிறார். இயேசு சபையில் சேருகிறார். குருவாக அருள்பொழிவு பெறுகிறார். உயிர்த்தாண்டவர் நமக்கெல்லாம் கொடுத்த கட்டளை நற்செய்தி அறிவிப்புக்கான கட்டளை. மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தை 15 இதனை வாசிக்கின்றோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எனவே நற்செய்தி அறிவிக்க புனித சவேரியார் புறப்பட்டார். இந்தியா, மலாக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளில் நற்செய்தி அறிவித்தார். சிறப்பாக நமது தமிழகத்தில் கடற்கரையோரம் உள்ள மாவட்டங்களில் கிறிஸ்தவத்தை ஆழமாக விதைத்தார். நடந்தே சென்று நற்செய்தி அறிவித்தார். பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தார். இறுதியாக 1552 தன்னுடைய 46 வயதில் உயிர் துறந்தார். திரு அவை இவரை மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலர் என்று அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, புனித பிரான்சிஸ் சவேரியாரிடம் இருந்த நற்செய்தி அறிவிப்புக்கான தாக்கத்தை நமதாக்கி பலரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர உறுதியெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.